இந்த வெண்டைக்காய் வறுவல், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், பிசிபெலாவாத் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான சைட் டிஷ். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் வறுவலை எப்படி பண்றதுன்னு. கால் கிலோ வெண்டைக்காயை ஒரு சென்டிமீட்டர் அளவு நீளமான துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 7 to 8 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் 1/2 கிலோ, வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரியான பிஞ்ச், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல இல்லாத ஒரு இன்கிரீடியண்ட்டை கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வானலில் எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் இங்கே ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் அதை வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, நல்லா வெந்துச்சு, அந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் ரிப்பீட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி உளுத்தம் பருப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, ஆல்மோஸ்ட் ஃப்ரைடு ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுவும் அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு வறுத்த வெண்டைக்காய், அப்புறம் வறுத்த உளுத்தம் பருப்பு, கடலை, அப்புறம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக பூந்தியும் ஆட் பண்ணுங்கள், கடையில் வாங்கினது தான். அப்புறமா நான் வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயம் இதெல்லாத்தையும் வெறும் வானல்ல ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகி போகாமல் அதையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறமா நம்ம வறுத்து இடித்து வச்சிருக்க தனியா, ஜீரக பொடியும் இதில் தூவி இப்போ நீங்கள் கொத்தமல்லி போட்டு இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடியது, ஆனால் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். எப்பயோ ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரைடாக நான் சைட் டிஷ் சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பாவோட சார்பாக நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.